அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி. சீசன் ஒனுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி சீசன் டூக்கும் நிறைய ஆதரவு கொடுக்கணும் நம்புகிறேன். இந்த சீசன் டூவில் எல்லாமே வந்து நிறைய ஆடியோஸ் புதுசு புதுசாக பண்ண போகிறோம். அதில் மெயினாக லவ் குருவோட பழைய ஆடியோஸ் எல்லாம் எடுத்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கிங்கை ஒரு காப்பி அடிக்கிறவங்கள தான், ஒரு கிங்கை ஒரு சோல்ஜர் காப்பி அடிக்கிற அமைச்சப்படி வேறு எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு அழகான காதல் கதைகள் இருக்கும்ல, எல்லா காதல் கதைகளையும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் என் வாழ்க்கையில் வந்து இந்த காதல்களை நான் ரசிச்சினோம், ஒவ்வொரு ராத்திரியிலும் நான் எப்படி கடந்து வந்தனும் அந்த காதல் கதையும் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. இதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ராங் பிளே பாட்காஸ்ட். லவ் குருனாலே காதல் தான் இந்த காதல் கதையில இன்னும் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, என்னென்னா சில கருத்துக்கள் அவங்கிட்ட. அது மாதிரி வினோதினிங்கிற ஒரு பெண்ணோட அவங்களோட கருத்துக்கள் எங்கே போகிறோம். வினோதினிக்கு மெடிசன் படிக்கணும்னு ஆசை, ஆனால் கட் ஆஃப் ப்ராப்ளத்தினால அவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. சரி, இருந்தாலுமே அந்த மெடிசனுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால நிறையா அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் தான் வந்து நிறையா படங்கள் பார்க்கும்போது ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்காங்க, பாடி டிஸ்மார்ஃபோபியா. இந்த பாடி டிஸ்மார்ஃபோபியாங்கிறது வந்து சொல்லணும்னா, நம்ம உடம்பில் நம்ம வளர்க்குற ஒரு பிம்பம், நம்ம அழகாக இல்லையோ, நமக்கு சில பாகங்கள் வந்து அழகாக இல்லையோ, தப்பாக இருக்கோ, மூக்கு கோணையாக இருக்குது, எனக்கு டோரி கண்ணு காது, சாரி நான் சொன்னதே தப்பு தான், என்னென்னா அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஒரு உருவம் தான் வந்து டிஸ்மார்ஃபோபியா அப்படின்னு நம்ம நமக்குள்ளே நினச்சிக்கிறது. உடல் உணத்தையும் தாண்டி ஒரு அழகாக இருக்கிற முகத்தை கூட நம்ம தப்பாக நினச்சிக்கிறது தான் வந்து டிஸ்மார்ஃபோபியா. இந்த உணவு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா பெண்களுக்கு அதிகமாகன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு அவங்க இயற்கையவே அங்கே அழகு தான், இருந்தாலுமே அந்த ஒரு மேக்கப் பண்ணால் தான் நான் அழகாக இருப்பேன், அதுதான் என்னோடய முழுமையை தருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. மோஸ்ட் ஆஃப் த அழகு சாதன பொருட்கள் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பின்பம் கொடுத்துருது, நம்ம அழகாக இல்லையோ, மேக்கப் போட்டால் தான் நம்ம அழகாக இருப்போங்கிறதுக்காக நம்ம உடம்புக்குள்ளே தன்னால் அதிகமாக சுரக்கிறது வந்து பாடி டிஸ்மார்ஃபோபியா வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா, சரி அழகாக பண்ணுறது தப்புன்னு சொல்ல, நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கிறதும் சரி நீங்கள் வந்து அழகாக பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனால் அதை நான் பண்ணால் தான் அழகாக இருப்பேன், இல்லைனா வந்து நான் அழகு இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். 1990 அப்புறம் தான் வந்து மேக்கப் வர ஆரம்பிச்சது, அதுக்கு முன்னாடி நல்லா அழகாக இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் இயற்கையாகவே அழகு தான், அதுக்காக வந்து இயற்கை பொருளாக போட்டு தான் உங்களை அழகுப்படுத்தணும்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி உங்களுக்கு உடல் தோற்றம் வேணுமோ நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக பண்ணலாம், ஆனால் அதை பண்ணினா தான் நான் கரெக்டாக இருக்கிறேன், அதை பண்ணாமல் எனக்கு வெளியே வரக்க ஒரு கூச்சம் இருக்குது, எனக்குள்ளே வந்து ஒரு உருவம் வந்து ஒடுங்கி இருக்குது அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். ஆண்களுக்கு இது வந்து இதையும் தாண்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அழகாக இல்லை மாப்பிள்ள, அதனால் நான் போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா எனக்கு தற்கொலை பண்ணிப்பேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்து பயப்படுறதே வந்து நம்ம அழகாக இல்லையோ, அதனால தான் அவளுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் அழகாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும், என்றைக்கும் இதை மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு குரல் சொல்லணும், நான் அழகாக இருக்கேன், நான் கான்ஃபிடென்ட் ஆகிறேன்னு, அதை மட்டும்தான் முடிவு எடுக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான், நாங்கள் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், சரி மச்சான் அவன் செம்மையாக இருக்கலாம்டா, 10 பொண்ணுங்க உசார் பண்ணிடுவாங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவனோட சில ஆக்டிவிட்டீஸும் சரி சில விஷயங்களும் சரி அவன் என்னடா அவன் எப்படிக்கிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி பெண்களும் இருக்கிறாங்க. ஏன் நான் வந்து நான் கலரையும் சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, ஒரு உருவத்தோற்றமும் அழகாக இருந்துச்சு, ஆனால் சில விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட தவறானாங்க உணர ஆரம்பித்தோம். அப்போ நான் உணர்ந்து இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லும்போது, அழகாக ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுன்னா நம்ம அவங்க நல்லவன் நம்புறது, வெள்ளையாக்குறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிறது வந்து இதுதான் வந்துச்சு. என்னடா அது, வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்கள் தான் போய் சொல்லி ஏமாந்துட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதை ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பான்ல, அவன் தான் பச்சையாக போய் சொல்லியிருக்கான். பழகி பாருங்க ஒருத்தர்கிட்ட, உடல் ஊனம் இருந்தாலும் சரி உடல் மன ஊனம் இருந்தாலும் சரி நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணலாம். இப்போ அழகு இல்லை, நம்ம வந்து சரியாக இல்லை அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற அந்த பாடி டிஸ்மார்ஃபோபியா வந்து இன்றைக்கும் நீடிக்க போகிறது கிடையாது. 5 நிமிஷம் நம்ம கண்ணாடியை பார்த்து இது நாள் வரைக்கும் அழுதது ஏன் அழுதோன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணோம் இல்லை, நம்ம ஆசைகளையும் நமக்குள்ளே இருக்கிற நம்மளை மாற்றிக்கிட்டாலே போதும், அதுதான் உண்மையான ஒரு வெற்றி அமையும். இன்றைக்கும் உங்களுக்கு யாருமே ஒரு போட்டியும் கிடையாது, உங்களுக்கு சரிசமமும் கிடையாது, ஒரு வார்த்தை மாதிரி தான் அது. நம்ம யாருக்கும் மேலேயும் இல்லை, யாருக்கு கீழேயும் இல்லை, நம்ம தனி அந்த மாதிரி தான். உங்கள் கூட அது அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவங்க அழகாக இருக்காங்க கலராகிறாங்கன்னு. அவங்கக்கிட்ட இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்கலாம், அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு எல்லா விஷயமும் கிட்ட இருக்கலாம். என்றைக்குமே பணமும் அழகும் முடிவு பண்ணுறதில்ல, சூழ்நிலை அங்கே இருக்கிற மனசை பொறுத்து தான் முடிவு பண்ணுது. அதிக பணக்காரனாக இருப்பான், அவன் பயங்கர ஆட்டிடியூடாக இருப்பான், அவனை அடித்து பொட்டனை மாடிச்சு வெளியேதாத்துவாங்க. நல்லா நார்மலாக இந்தியன் கலரில், இந்தியன் கலர் நான் சொல்கிறது தப்பு, ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் இருப்பா ஒருத்தர் இருப்பான். அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அவங்க மனசு எப்படி பொறுத்து தான் நிறையா விஷயங்கள் அமைய ஆரம்பிக்குது, வெற்றிகளும் அமைய ஆரம்பிக்குது. இந்த காதல் கதையில் நீங்கள் உண்மை கேட்கும்போது அவங்க உருவங்களை வந்து நீங்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இமேஜினேஷன் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்றைக்குமே ஒரு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சு, ஒருத்தர் வந்து காதல் தோல்வி அழகுனால வந்து நிராகரிக்கப்பட்டான்னா என்னையும் அதே நாள் தான் இருக்க நிராகரிக்கப்பட்டேன், நானும் அதே மாதிரி தான் ஆளுங்க நினைக்கவும் நினைக்க வேண்டாம். நீங்கள் தனி, நீங்கள் நீங்கள் தான், உங்களுக்கு யாரும் இணை கிடையாது. இந்த பாடி டிஸ்மார்ஃபியா உணிமல் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா போய் கண்ணாடி பாருங்கள், உங்களோட திறமையை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஒரு அழகாக நீங்கள் வெளியே வருவீங்க. நம்ம சீசன் 2 ஆரம்பித்தாச்சு, உங்களுக்கு தினந்தோறும் ஆடியோக்கள் வந்து உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்குறத நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோக்கா அறிவும் இல்லை, நாங்களாக திண்டி தினோட புடிசோ ஆடியோலாம் பண்ணுறக்கெலாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இதை பற்றி பேசுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நேரம் உங்களுக்கு கையில் வந்து ஆடியோ இருக்கும். இதை பற்றி நீங்கள் ஐடியா கொடுத்தா தாராளமாக பேச ஆரம்பிப்பேன். மக்களுக்காக தான் இந்த ஆடியோ இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சது. உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகள் தான் எங்களுக்கு உயிர் கொடுக்குது, இதுதான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளும்னால தான் இனிமேலும் நாங்கள் வாழப்போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அனைவருக்கும் இனிய வணக்கம், இது உங்கள் ராங்க்ளே பாட்காஸ்ட்.